மீனவர்கள் 10 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி படகும் சிறைபிடிப்பு. நாட்டையே ஒழுக்கிய நீட் தேர்வு முறைகேடு வழக்கு. குஜராத், ராஜஸ்தானில் மேலும் 5 வழக்குகளை பதிவு செய்து சிபிஐ விசாரணை. கேரளாவின் பெயரை மலையாள மொழி அடிப்படையில் கேரளம் என மாற்ற வேண்டும். மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் மீண்டும் தீர்மானம் நிறைவேற்றம். டெல்லி குடிநீர் பிரச்சினைக்கு ஹரியானா அரசு தண்ணீர் திறக்காதது காரணம் என குற்றச்சாட்டு. 5வது நாளாக உண்ணாவிரதம் இருந்த அமைச்சர் அதிஷி மருத்துவமனையில் அனுமதி. சமூக வலைதளங்களில் பரவிய தகவலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் வானிலை அறிவிப்பாளர் அப்துல் ஹமீத். தாம் நலமுடன் இருப்பதாக வீடியோ வெளியிட்டு விளக்கம். மாணவிகள் பள்ளிக்கு இடையூறின்றி வர அகழ்விளக்கு திட்டம் அறிமுகம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. இது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 1.8 கோடி ரூபாய் மதிப்பீடு செய்ய இருக்கின்றோம். அகழ்விளக்கு மாணவிகளுக்கான திட்டம் இது. கடை திருவிழா தொடக்கப்பள்ளிகளுக்கு விரிவாக்கம். இது வந்து வெறும் 6-12 மட்டும் இருந்தால் போத்தாது. 1வகுப்பிலிருந்து 5வகுப்பு வரை படிக்கின்ற பிள்ளைகளுடைய திறமையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி செலவினை ஏற்றல். கள்ளக்குறிச்சி விஷசாராய மரண வழக்கில் 7 பேருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல். மெத்தனால் விநியோகம் செய்தவர்கள் உட்பட இதுவரை 21 பேர் கைது. திருச்சி விமான நிலையத்தில் ₹1.19 கோடி மதிப்புள்ள தங்கம் பறிமுதல். பயணியிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. திருச்சி அருகே இருசக்கர வாகனத்தில் வீலிங் செய்த இளைஞர்கள். இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்து எச்சரிக்கை விடுத்து அனுப்பிய போலீசார். அமெரிக்காவின் ராபிடாவின் அணையில் உடைப்பு ஏற்பட்டு வெளியேறும் தண்ணீர். தொடரும் மழையால் உடைப்பை சீரமைக்கும் பணியில் தொய்வு. நடிகர் அஜித்தின் விடாமுயற்சி படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு அஜர்பைஜானில் தொடங்கியது. கார் விபத்து தொடர்பான சண்டை காட்சி படப்பிடிப்பு வீடியோ வலைதளங்களில் பதிவு. வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு உள் இடஒதுக்கீடு கோரி பாமக சட்டப்பேரவையில் காரசார விவாதம். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசை நடத்த வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்ற உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. அடுத்த ஆண்டு முதல் June 3 செம்மொழி நாளாக கொண்டாடப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் சாமிநாதன் அறிவிப்பு. தனித்துவமிக்க பணிகளை வீரநடை போட்டு வெற்றிக்கலாம் கண்டு வருகிறது. உலக செம்மொழி நாள் உயிர்ப்போடும் கூட்டத்தோடும் தொடர்ச்சியோடும் அதனை தொழில்நுட்பங்கள் வந்தாலும் எத்தனை தொழில்நுட்பங்கள் வந்தாலும் அத்தனையிலும் பரிமளிக்கும் அமுத மொழியாக திகழ்வது நம் தமிழ் மொழியாகும். அகமொன்றும் புறமொன்றும் வாழ்வை அழகாக வகுத்தளித்து ஆதி அந்தமில்லாது இருக்கின்ற இனிய மொழி. குலதெய்வ வழிபாட்டை தடை செய்ய வேண்டும் என ஆளுநர் கூறியதாக பரவிய செய்தி முற்றிலும் பொய்யானது. ஆளுநர் மாளிகை விளக்கம். கள்ளக்குறிச்சி விஷசாராய மரண வழக்கில் மேலும் 6 பேர் கைது. கள்ளச்சாராயம் தயாரிக்க மெத்தனால் விற்றதாக குற்றச்சாட்டு. தமிழகத்தில் இருந்து தேர்வான மக்களவை எம்பிக்கள் இன்று பதவியேற்பு. புதுச்சேரி எம்பி உள்ளிட்டோரும் பதவியேற்க உள்ளனர். சென்னை மாநகராட்சி விரிவுபடுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் எல்கேஜி யுகேஜி வகுப்புகள் தொடங்கப்படும். 6 புதிய பூங்கா அமைக்கவும் மாநகராட்சி கூட்டத்தில் ஒப்புதல். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் விடுதலைக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய வாக்காளர்களுக்கு உரிமையுண்டு. கீதா ஜீவன் வழக்கு தொடர்பான ஆவணங்களை அளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிணை வழக்கில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுப்பு. பிணை வழங்குவது குறித்து இன்று தீர்ப்பு அளிக்கிறது டெல்லி உயர்நீதிமன்றம். நாடாளுமன்றத்தில் இனி பாஜகவுக்கு ஆதரவு இல்லை என முன்னாள் ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் கருத்து. மாநிலங்களவையில் வலுவான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என கட்சி எம்பிக்களுக்கு அறிவுரை. மணிப்பூரில் நிரந்தர அமைதியை ஏற்படுத்த வலியுறுத்தல்.
சுராசந்த்பூரில் குக்கி இன மக்கள் பேரணி. கள்ளக்குறிச்சி உயிர் மரணம் குறித்து இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் யாரும் வாய் திறக்காதது ஏன் என மத்திய அமைச்சர் எல்முருகன் கேள்வி. சம்பவம் நடந்து இத்தனை நாட்கள் கடந்து முதலமைச்சர் நேரில் செல்லாதது ஏன் என்றும் வினா. மக்களவை சபாநாயகராக ஓம் பிர்லா மீண்டும் தேர்வு செய்யப்பட வாய்ப்பு. முன்னாள் மத்திய அமைச்சர் புரந்தேஸ்வரியின் பெயர் பரிசீலனையில் இருப்பதாகவும் தகவல். புதியதாக கட்டப்பட்ட ராமர் கோயில் ஒழுகுவதாக தலைமை அர்ச்சகர் பேட்டி. கட்டுமான பணி முழுமையாக நிறைவடையும் போது கசிவு இருக்காது என கோயில் கட்டுமான கமிட்டி விளக்கம். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் அரையிறுதியில் நுழைந்தது இந்தியா. சூப்பர் 8 சுற்றில் ஆஸ்திரேலியாவை 24 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. ஐரோப்பிய சாம்பியன்ஷிப் கால்பந்து போட்டியில் சமனில் முடிந்த இத்தாலி குரேஷியா ஆட்டம். அல்பேனியாவை வீழ்த்தி ஸ்பெயின் அணி வெற்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.